வணக்கம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகார்ட் ஸ்டெப்லர்ஸில் வந்து நம்ம டைமர் போர்டு வந்து இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு வச்சு தான் நம்ம ஆல்டர் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம டைமர் போர்டு வச்சு இப்போ ஆல்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டெப்லர்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து குறைஞ்சபட்சம் ஆன் ஆகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ஆகும். நான் வந்து இப்போ வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் பாஸ் பண்ணல, லைவாக உங்களுக்கு காமிச்சிடறேன். எத்தனை செகண்டில் அதுவும் ஆன் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விகார்டு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஃபால்ட் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ், அதாவது ஒரு 5 வருஷம் வரைக்கும், 5 வருஷம் இல்லை 4 வருஷம் ஓடிச்சுனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டைமர் ஃபால்ட் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சிப் ஐஸில் தான் ஃபால்ட் வரும். அந்த சிப் ஐஸுக்கு பதிலாக தான் நாங்கள் ஒரு மாஸ்டர் போர்டு வச்சு நாங்கள் ஆல்டர் பண்ணி தருவோம். வேறு அதில் இருக்கிற நாங்கள் போர்டை வந்து கலட்டுறதோ அதை டிஸ்டர்ப் எந்த ஒரு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு நான் போட்டு டைமர் போர்டு மட்டும் நாங்கள் போட்டு பண்ணி கொடுப்போம். இந்த விகார்டோட இந்த மாடலுக்கு மட்டும் இல்லை, எல்லா இதுக்குமே நாங்கள் அந்த மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா விகார்டு பேசிக் மாடல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கெப்பாசிட்டி தான் போகும். கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு டைமிங் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும், ஆனே ஆகாது, அவுட்புட் வராமையே இருக்கும். மேக்ஸிமம் ஃபில்டர் தான் வரும். சில இது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு தான் ஃபால்ட் வரும். அதுக்காக தான் நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஒரு மதர் போர்டு வச்சு நாங்கள் ரெடி பண்ணுறது. இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு ஆனாகிற டைமிங் தான் பார்த்துடலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வந்து சேரும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட்டுனா கூட நீங்களாக ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நாங்கள் உங்களுக்கு உதவுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. உங்களுக்கு ஏதோ டவுட்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோடையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இல்லை வீடியோவிலே பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்கும், நீங்கள் அதை பார்த்து கூட காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களால் முடியல அப்படின்னா கவலையப்படணும்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எனக்கு போட்டு விட்டிங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 டே தான். ரெடி பண்ணி மேக்ஸிமம் அடுத்த நாளே உங்களுக்கு நான் உங்கள் அட்ரஸ் நான் கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கொரியர் அனுப்புங்க, நாங்கள் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக இருக்குங்க, சரிங்களா? இப்போ லைவாக நான் காமிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அது ஆன் ஆகிற டைமிங் தான். ரெட் லைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் வந்துடும், க்ரீன் வந்து அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டெப்லஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணணும்னா நம்ம ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டரை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ இந்த ஸ்டெப்லஸ்ஸை நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் நான் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் அதை வந்து ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்த வீடியோவை நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டெமோ வந்து இதோட நான் அட்டாச் பண்ணி போடுறேன். இல்லை அப்படின்னா இப்போ நான் எடுத்த வீடியோ மட்டுமே நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.